फ्रेंड्स इनकी पाती हाफ केज मटन ना रे डिश्पे पाती मटन कुलो इन एक्साटा रोट कड़े एपी मटन चुका वर्त तरवा अब इनकी नम्बर पाकपर पाती अद्क ना और कुर वो फोर टेबल स्पून वो आयिल ताईटम पट लवंगम एलका रेटको अदक्रम आनियन और मून आनियन मून आनियन कट पनी वचर अटको और नाल पच्चमलगावुं कट पनी वचर आड पनी नल्ला सौते पन्नेंगा गोल्डन कलर आगनो अपदा वंदु कोलंबु पाती ना फ्लेवर नल्ला टेस्टा अदक्रम डिश पाती एक्साटा वो मटन चुका ना कुछ सोल कुमला चुका पाती एक्साटा नहीं रोट कड़े सापटीन ना ना सापटें अेमार नहीं कंपा वो मटन कुछ पाकलनों चुका ट्रे पड़ी पांग सूपर அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி போட்டு நான் நல்லா சாத்தே பண்ணியிருக்கேன் அதிலேருந்து அந்த பச்சை வாசனை வந்து போகட்டும் அதுக்கப்புறமா நான் வாஷ் பண்ணி வச்ச மட்டன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் மட்டன் பார்த்தீங்கன்னா நான் இங்கே நல்லா குக் பண்ணணும் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்டோடு நல்லா குக் பண்ணுங்கள் அதிலேருந்து வாட்டர் வந்து விடும் அந்த வாட்டர் விட்டால் நீச்சி ஸ்மெல் வந்து உங்களுக்கு இருக்காது எந்த ஒரு மீட்டுமே நீங்கள் வந்து நல்லா இஞ்சி பூண்டோடு நீங்கள் வதக்கும்போது நல்லா பார்த்தீங்கன்னா அதுலேருந்து தண்ணி விடும்போது தான் உங்களுக்கு குழம்போ இல்லை வறுவலோ எல்லாமே வந்து நல்லா இருக்கும் நீங்கள் சிக்கனோ மட்டனோ மீட்டோ போட்டுட்டு உடனே நீங்கள் எல்லா மசாலா ஐட்டம் போட்டிங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் வராது நீங்கள் இந்த மாதிரி எப்பயுமே நீங்கள் இந்த மாதிரி செய்யுங்க சூப்பராக இருக்கும் இப்போ இதை நல்லா நம்ம வதக்கியாச்சு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் கிளாஸ் இல்லைன்னா ஹாஃப் கிளாஸ் இல்லை ஒரு கிளாஸ் எவ்வளோ இருக்கோ உங்ககிட்ட தயிர் ஆட் பண்ணிக்கோங்க தயிர் ஆட் பண்ணுறதுனால என்ன என்ன எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மட்டன் வந்து சாஃப்டாக இருக்கும் சிக்கன்லேயும் சரி மட்டன்லேயும் சரி நீங்கள் தயிர் ஆட் பண்ணும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டாகவும் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க மஞ்சத்தூள் நிறைய சேர்க்காதீங்க மட்டனோட ஃப்ளேவர் வந்து போயிடும் சுத்தமாக அப்புறம் அந்த மஞ்சள் டர்மரிக்கோட ஸ்மெல் வர மாதிரி இருக்கும் அதனால் நிறைய ஆட் பண்ணாதீங்க ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் மட்டும் போதும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சக்தி மிளகாய்த்தூள் வெறும் மிளகாய்த்தூள் அது ஒரு ஒரு கால் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் அது ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் நான் போட்டுக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் மேட்ச் ஆகிடும் காரம் நீங்கள் மட்டன் மசாலா இப்போ உங்களுக்கு வேணும்னா கூட ஆச்சியோ இல்லை சக்தியோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் பட் நான் எதுவுமே ஆட் பண்ணல வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு பெரிய தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் இதில் போட்டு நல்லா சாத்தி பண்ணிக்கிறேன் இந்த தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மாஷ் ஆகணும் இப்போ வந்து உப்பு போடுறேன் பாருங்கள் இப்போ உப்பு போட்டால் ஈவனாக எல்லாத்துலேயுமே வந்து நமக்கு இறங்கிடும் ஃப்ளேவர் அந்த உப்போட டேஸ்ட் வந்து இப்போ எல்லாத்துலேயுமே இறங்கிடும் இது பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வதக்கி விடுங்க அதில் அந்த மிளகாத்தூள் போட்டோம் இல்லையா அதோட பச்சை ஸ்மெல் ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ வாட்டர் தேவையோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அவ்வளோ நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நான் டிஃபனுக்கும் மதியானமும் லஞ்ச் ரைஸ்க்கும் சேர்த்து வைக்கிறேன் ஸோ நான் கொஞ்சம் தண்ணியாக தான் வைக்கிறேன் இதை வந்து ஒரு ஃபைவ் விசில் வந்து விடுங்க மட்டன் பொறுத்து இப்போ இந்த மட்டனுக்கு ஃபைவ் போதும்னு நினைக்கிறேன் இல்லை நீங்கள் வேகாதுன்னு நினச்சிங்கன்னா ஒரு ரெண்டு விசில் எக்ஸ்ட்ராவே விட்டுக்கோங்க நான் அஞ்சு விசில் விட்டு எடுத்துட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு அவ்வளோதான் குழம்பு இப்போ ரெடி ஆயிடுச்சு இதில் வேணும்னா நீங்கள் தேங்காய் பால் கொஞ்சம் அரைச்சி விட்டிங்கன்னா குருமாவாயிடும் இட்லி தோசை பரோட்டா அதுக்கப்புறம் இடியாப்பம் இதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் பட் நான் மதியானம் ரைஸ்க்கு சாப்பிட்றதுனால நான் ஆட் பண்ணலை
அப்படியே விட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா இப்போது சுக்கா ரோட்டுக்கடை மட்டன் சுக்கா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா இரும்பு தவா வச்சுருக்கேன். இது இரும்பு தவா, நல்லா வெயிட்டாக இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா நல்ல எண்ணெய், ஜிஞ்சிலி ஆயில், செக்கில் ஆட்டின மரச்செக்கு நல்லெண்ணெய் நான் உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா, அதுதான் அந்த எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 4 சோம்பு, அதாவது 1/2 டீ டேபிள் ஸ்பூன், ஸ்பூனில் வந்து சோம்பும் ஜீரகமும் 1/2 ஸ்பூன் சேர்த்தே போட்டுக்கோங்க. நான் சும்மா ஜஸ்ட்டு போட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு சின்ன ஆனியன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஆனியன் பார்த்திங்கன்னா நல்லா போட்டு கோல்டன் கலர்லலாம் ஃப்ரை ஆகக்கூடாது, ஜஸ்ட் போடுங்க. போட்ட உடனே நீங்கள் வந்து அந்த குழம்புல இருக்க மட்டன் எடுத்து நம்ம இதில் போட போகிறோம். இந்த ஆனியன் பார்த்திங்கன்னா அந்த சிவ் சவுண்டு வந்து சாப்பிடும்போது அந்த கடிக்கிற சவுண்டு வந்து இருக்கணும். இச்சி இச்சின்னு அந்த சவுண்டு வந்து இருந்தால் தான் இந்த சுக்காக்கு டேஸ்ட்டு. இது பார்த்திங்கன்னா ரொம்ப போட்டு குக் பண்ணாதீங்க, நல்லா இருக்காது. ஒரு 5 மினிட்ஸ்லேயே நீங்கள் போதும், 5 மினிட்ஸ் குக் பண்ணாலே போதும். அதுக்கு மேலே குக் பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு இதாக இருக்காது. இப்போ பார்த்திங்கன்னா நான் குழம்பு வச்சேன் இல்லையா, அந்த குழம்புல இருந்து மட்டனை எடுத்து இதில் போடுறேன். நல்லா நீங்கள் அந்த எலும்பெல்லாம் விட்டுட்டு நல்லா அந்த பீஸு, எலும்பு இல்லாமல் பீஸ் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எடுத்து இதில் போட்டுக்கோங்க. அதில் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா டீப்பாக ஷாலோ ஃப்ரை தான் இது, நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இதில் இந்த தவால சமைக்கிறதுனால என்ன யூஸஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அயன் கண்டென்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இதில் சமைக்கிறதுனால அயனோட கண்டென்ட்டும் ஏறும். ஸோ உங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. அயனில் வந்து நம்ம சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டாலே ரொம்ப நல்லது உடம்புக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு, அந்த குழம்புலாம் வத்திருச்சு. இதில் நம்ம எதுவுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது. உப்பு மட்டும் இதில் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் நல்லாயிருக்கும், பட் நான் ஆட் பண்ணல, மறந்துட்டேன். நீங்கள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து நம்ம குழம்புல வந்து தனியாக எடுத்து போடுறாங்க, அப்போ உப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நம்ம ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து ஜீரக பவுடரும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகு பவுடரும் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இது வேணும்னா நீங்கள் 1/2 ஸ்பூன் கூட எக்ஸ்ட்ரா மிளகு சேர்த்துக்கலாம். இந்த சுக்காக்கு இதே வந்து அந்த மிளகு தான் ஃப்ளேவர் தர்றது, நல்லெண்ணெயும் அந்த மிளகும் தான் அந்த ஃப்ளேவர் சுக்கா டேஸ்ட்டு எடுத்து கொடுக்கும். நான் வந்து குழந்தைங்க சாப்பிட்றதுனால நான் நிறைய சேர்க்கல. நீங்கள் 1/2 ஸ்பூன் கூட நீங்கள் போட்டுக்கோங்க. அந்த கலர் வந்து உங்களுக்கு பெப்பரோட கலர் வந்து தூக்கலாக இருக்கணும் அந்த சுக்காவில். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை பண்ணி எடுங்க, கிளறிட்டே இருங்க. இந்த இரும்பு தவாங்கிறதுனால, அயன் தவாங்கிறதுனால என்ன ஆகுனா அடி பிடிக்கும். நீங்கள் கிளறிட்டே, கைவிடாமல் கிளறிட்டே தான் இருக்கணும். இது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு, சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சாப்பிட்டுட்டு எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்ட்டு.